ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை பணித்துளிக்கி கோவை சிட்டி ஏஜி சபையின் சார்பாக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த நாட்களிலே பள்ளத்தாக்கலை குறித்து தியானம் பண்ணி வருகிறோம். இன்றைக்கு மூன்றாவது பள்ளத்தாக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கு. சங்கீதம் 84:6 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரிட்டாக்கி கொள்கிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். இந்த சங்கீதம் சங்கீதங்களிலே ஒரு சிறந்த முத்து என்று சொல்லப்படுகிறதான ஒரு சங்கீதம் என்று பார்க்கிறோம். தெய்வ பிரசன்னத்தில் தங்குகிற, தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்கிறதான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை சொல்லுகிறதான ஒரு சங்கீதம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருக்குள் உள்ளத்தின் மனதின் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவாகிறதான ஒரு இடம் என்று சொல்லி பார்க்கிறோம். தெய்வ பிரசன்னமும் ஆண்டவருடைய ஆலயமும், ஆண்டவருடைய ஆலயத்தை நேசிக்கிறதான ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இருக்கிறதான திருப்தியின் நிறைவை குறித்து இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் த ஹவுஸ் ஆஃப் த லார்ட். தெய்வ பிரசன்னத்தில் தேவனை ஆராதிக்கிறதான இடத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் திருப்தி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 5 பார்க்கிறதான வேலையில், உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழியை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். உண்மையிலே பலன் கொள்ளுகிறதான மனுஷன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இன்றைக்கு பலவிதமான காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில பலமாய் நினைக்கிறார்கள். தங்களுடைய வேலை, தங்களுடைய குடும்பம், நண்பர்கள், அவர்களுக்கு இருக்கிற அறிவு, அவர்களுக்கு இருக்கிற சாமர்த்தியம், அவர்களுக்கு இருக்கிற பலன், அவர்களுக்கு இருக்கிற பணம், அவர்களுக்கு இருக்கிற சம்பாத்தியம், இன்றைக்கு பல காரியங்களே அவர்கள் பலமாக அவர்கள் நினைக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் பல நேரங்களிலே அவர்களுடைய பலன், அவர்கள் நம்புகிறதான இதுதான் எங்களுக்கு ஆதாரம், இதுதான் எங்களுக்கு நம்பிக்கை, இதுதான் எங்களுக்கு உதவி செய்யும் என்று தாங்கள் நம்புகிற பல காரியங்கள் தங்களை கைவிட்டு விடுகிறதான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறதான வேளையிலே அவன் தன்னுடைய சுய பலத்திலே சார்ந்திராமல் ஆண்டவரில் பலன் கொள்ளுகிறதான ஒரு மனுஷன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆலயத்தை, தேவ பிரசன்னத்தை அவன் நேசித்து அவன் வாஞ்சிப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எல்லா நிலைமையிலும் அவன் ஒரு பலமுள்ள ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். கர்த்தர் அவனுக்கு தேவையான தெய்வ பிரசன்னத்தில் ஞானத்தையும் பலனையும் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறான். இந்த உலக பிரகாரமான ஞானம், உலக பிரகாரமான இந்த பலன், இதெல்லாம் ஒரு எல்லைக்குட்பட்டது என்று சொல்லி பார்க்கிறான். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள், கத்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழுப்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்தின் பலன், அது வாலிபர்களாக இருந்தாலும் பராக்கிரமசாலிகளாக இருந்தாலும் அவர்களும் இழைத்து போவார்கள், அவர்களும் சோர்ந்து போவார்கள். ஆனால் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன், அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள், அவர்கள் ஒவ்வொரு நாளும் புது பலனை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சில நேரங்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் பலன் என்று நினைக்கிற அநேக காரியங்களை அது ஒன்றுமில்லை என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். நாம் எப்பொழுது பலகீனன் என்று சொல்லி நாம் உணர்கிறோமோ அப்பொழுது தேவன் தம்முடைய பலனால் நிரப்புகிறதை பார்க்கிறோம். எனக்கு ஞானம் இல்லையே, அறிவு இல்லையே, புத்தி இல்லையே என்று சொல்லி நாம் அவரிடத்துல வருகிறதான வேலையிலே அவருடைய ஞானத்தினாலே நம்மை நிரப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில குறைகளை உணர்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில நிரம்பி வழிகிறதை பார்க்கிறோம். எப்பொழுதும் தேவனை சார்ந்து, உம்மால் அன்றி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உம்முடைய உதவி எனக்கு தேவை, உம்முடைய ஒத்தாசை எனக்கு தேவை, உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை என்று சொல்லி எப்பொழுது நம்மை வெறுமையாக்குறோமோ அப்பொழுது நம்முடைய பலகீனத்தில் தேவ பலன் பூர்ணமாய் விளங்குகிறது, நம்முடைய குறைவுகளில் ஆண்டவரை கிருபை விளங்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய குறைவுகள், நம்முடைய பலகீனங்கள், நம்முடைய புத்தியினங்கள் தான் தேவன் தன்னுடைய மகத்துவமான ஞானத்தையும் கிருபையும் வல்லமையும் வெளிப்படுத்துகிறதான ஒரு நேரமாக இருக்கிறது. ஆகையினாலே எப்பொழுதும்
அவரிலே பலன் கொள்ளுகிற நபர்களா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் ஹூஸ் ஹார்ட் இஸ் செட் ஆன் பில்கிரிமேஜ் என்று சொல்லி சொல்லப்படும். தங்கள் அந்த உலக வாழ்க்கை அது ஒரு பிரயாணம் போல, பிரயாணம் போல இந்த உணர்வு அவர்களுக்கு இருக்கு. நாம் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம். நாம் இந்த உலகத்திலே அதிகமான பழுக்களை, வேலைகளை, பாரங்களை சுமந்து கொண்டு போகக்கூடாது. நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கிறது. நமக்கு ஒரு பரம காணான், நித்திய சியோன் இருக்கிறது. நாம் அடைய வேண்டிய ஒரு லெக்கு இருக்கிறது. கத்த நம்மை ஒரு குறிப்பிட்ட லெக்கை அடையும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையினாலே இந்த விதமான அந்த உணர்வோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாணம் பண்ணுகிறோம் என்கிறதான நிலையிலே முன்னேறி செல்வோம் என்றால் நாம் இந்த உலகத்திலே பாக்கியவான்களாக இருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசித்த இந்த வசனத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். பாஸ் த்ரூ த வேலி ஆஃப் பெக்கா, ஆங்கிலத்தில் பெக்கா என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பலஸ்தீன தேசத்தில் உள்ள தனிமையான ஒரு பள்ளத்தாக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். வாழ்க்கையில் இருக்கிறதான கடினமான சூழ்நிலை, டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். ஒன்று சாமுவேல் 30:4-6 வாசிக்கிறதான வேலையில் தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு சிக்லாக்கின் அனுபவம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் யுத்தத்துக்கு போய் திரும்பி வருகிறதான வேலையில் அவன் இருந்த அவன் குடியிருந்ததான இடம் சிக்லாக். சிக்லாக் அப்படின்னா வென்ட் இன் டு ஆஷிஷ், முற்றிலும் சாம்பலாக்கப்படுகிறதான ஒரு நிலைமை என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடுகள் எதுவும் இல்லை. தன்னுடைய உடைமைகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி எங்கு பார்த்தாலும் அங்கே ஒரு எரிந்து போன, தீந்து போன நிலைமையில காரியங்களை பார்க்கிறான். தாவீதும் அவனுடைய அவனோடு இருந்ததான மக்களும் அவர்கள் மிகவும் அழுகிறார்கள். பலன் இல்லாமல் போக மட்டும் அழுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் வந்ததான ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி, ஆசீர்வாதம், நன்மை எல்லாம் கிடைத்து விட்டது என்கிறதான நிலை வரும்போது திடீரென எதிர்பாராத இழப்புகள், திடீரென வாழ்க்கையில் வருகிற கடினமான சூழ்நிலைகள், தனிமையான பாதைகள். தாவீது அப்படிப்பட்டதான வேளையில் தன் தேவனாய் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு அவன் அங்கே இந்த யுத்தத்துக்கு போகிறான். ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் டேவிட் ரெக்கவென்றால் தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறான். அன்னால் அவள் தன்னுடைய சக்கலத்தின் மூலமாக, பெனினாலின் மூலமாக மிகவும் கிளேசப்பட்ட பெண்ணாக அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவள் தினமும் கோபப்படுத்தப்பட்டு காயப்படுத்தப்பட்டு வேதனையோடு கூட தன் வேதனை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத நிலைமையில், தன்னை யாரும் புரிந்து கொள்ளாத அந்த சூழ்நிலையில் தேவ சமூகத்திலே வந்து தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றி கண்ணீரோடு அழுது அவள் செபிக்கிறதை பார்க்கிறோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கு அப்படிப்பட்டதான கண்ணீர், தேவ சமூகத்தில் வந்து கண்ணீர் விட்டதான வேளையில் ஆண்டவள் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஒரு சாமுவேலை கொடுத்து அதற்கு பின்பதாக 5 பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் அவளுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கை மாற்றுகிறதை பார். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலும் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருந்து இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய உங்களை சார்ந்த யாரோ நபர் அல்ல உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டதான ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலை உங்களை வேதனைப்படுத்தினதான, உங்களை கண்ணீர் விட செய்ததான, உங்களால் தாங்க முடியாத, உங்கள் இருதயத்தை உடைத்ததான, இன்றைக்கு நீங்கள் போகிறதான இந்த தனிமையான பாதை, எங்கு பார்த்தாலும் அந்தகாரம் சூழ்ந்ததான, எல்லாராலும் நெருக்கப்பட்டு எல்லாராலும் சிறுமைப்படுத்தப்பட்டதான, எல்லாராலும் பகைக்கப்பட்டதான அப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலை கூடாய் போய்கொண்டிருக்கிறீங்களா? இந்த வேலி ஆஃப் பெக்கா, பெக்கா அப்படின்னா அழுகை என்ற அர்த்தம். அது ஒரு மரம், ஒரு செடி, அதிலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். கண்ணீர் வடிப்பது போல அந்த மரம் இருக்கும். ஆகையினாலே தான் வேலி ஆஃப் பெக்கா என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலைகளை கடந்து போவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எப்பொழுதுமே கண்ணீரின் பள்ளத்தாக்கு இல்லை, இந்த பள்ளத்தாக்கிலே நாம் இருக்கக்கூடாது. பாஸ் த்ரூ த வேலி, அதை உருவ நடந்து போக வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கான நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அங்கே அந்த பள்ளத்தாக்கிலே நாம் ஒரு நீரூற்றை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். டிக் த வெல், அங்கே ஒரு கிணறை தோண்ட வேண்டும். கடினமான நேரம், எனக்கே பலன் இல்லை, என்னாலே ஒன்று முடியலை,
நானே சோர்ந்து போயிருக்கிறேன். இப்ப கொஞ்சம் கூட என் வாழ்க்கையில பலன் இல்லை, என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இப்படிப்பட்டதான நேரங்கள் இருக்கிறதா? அப்படிப்பட்ட சூழலை ஆண்டவர் சொல்றார், மனம் தளர்ந்து போகாமல் அந்த இடத்தை நீங்கள் நீரூற்றாக மாற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரத்தை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரின் பாதை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பள்ளத்தாக்கை நீங்கள் நீரூற்றாக மாற்ற முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டியதான பங்கை நீங்கள் செய்யும் போது ஆண்டவர் உங்களுக்காய் கிரியை செய்வார் என்று சொல்லிப்பார். சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலை, கர்த்தர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார், கர்த்தர் கொடுத்த ஊழியம், கர்த்தர் கொடுத்த ஜெப ஊழியம், கண்ணீரோடு விதைக்கிறதான சில விதைக்கிற அனுபவங்கள், அப்படி செய்வீர்கள் என்றால் கம்பீரமாய் அறுப்பீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான அந்த சூழல், நாம் பலன் இல்லாத அந்த நேரத்தில் நம்முடைய பலன் எல்லாம் போய் ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்கும்போது நாம் சில கர்த்தர் சொன்ன காரியங்களை செய்கிறதான வேலையில், அந்த பள்ளத்தாக்கிலும் நீரூற்ற தோண்டுகிறதான வேலையில ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் கிருபையின் ஐஸ்வர்யத்தை நமக்கு புளிய பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, அங்கே மலையும் குளங்களை நிரப்பும் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை ஆண்டவரை பார்த்து இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன ஆண்டவரை பள்ளத்தாக்கில், வறண்ட பள்ளத்தாக்கில் தண்ணீர் இல்லைன்னு அலைந்து கொண்டிருந்தேன், தவித்து போயிருந்தேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லா பலனையும் இறந்து என் வாழ்க்கையே முடிஞ்சிடும் அப்படிங்கிற நிலை இருக்கும்போது அந்த நேரத்தில் நீ ஒன்றும் செய்யலை, நான் கஷ்டப்பட்டு இந்த நீரூற்ற தோன்ன பிறகு திடீரென மழையை அனுப்பி குளங்களெல்லாம் நிரப்பினீரேன், இது முதலே செய்திருந்தால் நான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாமல் என்று சொல்லலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மயமுண்டாதாக. யாருடைய குளங்களை ஆண்டவர் மழையினால் நிரப்புகிறார் என்றால் ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை, வேலை ஆண்டவர் கொடுத்ததான ஊழியத்தை, ஆண்டவர் உங்களுக்காக செய்ய வேண்டும் என்று நியமித்த காரியங்களை நீங்கள் செய்யும் போது, உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யும் போது, உங்களால் முடியாத ஆண்டவர் செய்து எல்லா விதமான குளங்களையும் நிரப்புவார். ஒருவேளை இன்று இந்த கால வேளையிலே உங்களுடைய தேவைகள் மிகப்பெரியதாக இருக்கலாம், உங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு இது எப்படி சந்திப்பேன், இந்த சூழ்நிலை எப்படி மாறும், இந்த கஷ்டத்திலிருந்து எப்படி வெளியே வரும், எனக்கு இருக்கிறத குளம்போல இருக்கிற பெரிய தேவை என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, யூ டிக் த வெல், நீங்க நீரூற்ற தோண்டுங்க, அப்பொழுது ஆண்டவர் உங்களால் முடியாத காரியத்தை அவர் மலையாக பொழிய பண்ணுவார் என்று சொல்லிப்பார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதமான நன்மையான மலை பொழி, ஒரு வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் செய்யும்போது விளைய செய்கிற தேவன் கம்பீரத்தோடு அறுக்கும்படியாய் நல்ல ஒரு விளைச்சலை தருவார் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற பணியை செய்யும் போது ஆண்டவர் அவர் உங்களால் முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தீங்கன்னா அவர் தன்னுடைய ஆசீர்வாதமான மழை உங்கள் வாழ்க்கையில் தேவ கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை, ஆன்மீக கிருபைகளை, வரங்களை அவர் மழையாக பொழிய பண்ணுவார், பரிசுத்தாவினால் நிரப்புவார். உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புரண்டு ஓடும், உங்கள் வறட்சி மாறும், உங்கள் குறைவுகள் மாறும், உங்கள் வறண்ட நிலைமைகள் எல்லாம் மாறும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கி அற்புதம் செய்வதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான பள்ளத்தாக்கின் அனுபவம் என்ன, இன்னும் பரிசுத்தமாய் வாழ முடியலையா, சோதனையை ஜெயிக்க முடியலையா, எதில் திரும்ப திரும்ப விழுந்து கொண்டிருக்கிறீங்க, ஏதோ உங்களை கீழே அமிழ்த்தி கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் சமூகத்தில் தெய்வ கிருபையை தேடுவீர்கள் என்றால் அவர் தம்முடைய பரிசுத்தமாகிய, அவர் தம்முடைய ஆசீர்வாதமாகிய கிருபையாகிய மலையை அளவில்லாமல் பொழிந்து உங்களை ஒரு நிறைவுக்குள்ள, இன்னும் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை குளங்களை நிரப்பினது போல ஒரு அபண்டன்ஸ்குள்ள நிரம்பி வழிகிறதான உங்கள் தேவையை காட்டிலும் எத்தனையோ மடங்கு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலைக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து அவர் வழி நடத்த முடியும். நீங்கள் செய்ய வேண்டியதான காரியமெல்லாம் நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடங்கள், அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுங்கள், அப்பொழுது மலையும் குளங்களை நிரப்பும், ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். எல்லோரும் தலைவனை ஜெபிப்போம். நல்ல பிதாவே, மே துதிக்கிறோப்பா. ஒருவேளை பலன் இல்லை, ஞானம் இல்லை, என்னால் முடியலையே, எனக்கு இது தகுதி இல்லையே, என்னால் ஒன்றும் செய்ய முடியலே என்கிற நிலையில் இருந்தால் இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய ஒத்தாசை, உம்முடைய பலன் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவாய் இறங்க ஜெபிக்கிறோப்பா.
ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை உம்மிலே அவர்கள் பலன் கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திர ஒரு பிரயாணம் யாத்திரிகர்கள் என்ற உணர்வோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பிரயாணப்பட ஸ்தோத்திர சியோனை குறித்த தரிசனத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்வீரார். ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் சூழலை எப்படிப்பட்டதான கண்ணீரின் பள்ளத்தாக்காக இருந்தாலும் ஆண்டவரே இந்த பள்ளத்தாக்கை உருவ கடந்து போக காலையில் மாலையில் அழுகை காலையிலோ அக்களிப்பு என்ற வண்ணமாய் ஆண்டவரே அவளுடைய மாலை அவளுடைய இருளான சூழலை மாறட்ட ஆண்டவரே காலையில் அக்களிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே அவர்கள் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக அறுவடை செய்ய உதவி செய்யும். அவங்க கண்ணீரின் பாதை மாறட்டும். இழந்ததை திரும்ப இரட்டத்தினையாய் பெறுவார்களாக. அவர்கள் இந்த சூழ்நிலையில் சோர்ந்து போகாது. தங்களுக்குரிய ஆண்டவரை நீரூற்றை அவர்கள் தோண்டுகிறதான வேலையில் ஆண்டவர் நீரூற்றில் தண்ணீரை தருகிறது மாத்திரமல்ல மலையை அனுப்பி குளங்களால் நிரப்புகிறது போல ஆண்டவர் அவருடைய தேவையை சந்தித்து அவர்களால் முடியாது நடக்காது கடினம் என்று சொல்லப்படுகிற காரியங்களே கர்த்தர் அவருடைய தேவையில் அற்புதமாய் சந்தித்து அவர்களை வழி நடத்த சுபிக்கிறோப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. சோர்ந்து போன பள்ளத்தாக்கின் நிலைமைகளை ஆண்டவரே நம்முடைய மலையை அனுப்பி ஸ்தோத்திரம் அவர்களை ஆறுதல் படுத்த தேற்ற தைரியப்படுத்த உற்சாகப்படுத்த அவர்களை ஆண்டவரே ஆவிக்குரிய நன்மைகளால் நிரப்பி பரிசுத்தமாய் ஆண்டவரே ஸ்தோத்திர சியோனை அடைவதன் வரைக்கும் பலத்தின் மேல் பலன் அடைந்த ஆண்டவரே உங்களுடைய சந்நிதியில நிற்கும் வரைக்கும் ஆண்டவர் கிருபை பலனை தந்து வழி நடத்தும் ஆண்டவர் ஜெயமாய் மாற்றும் ஆண்டவரே. கண்ணீரின் பள்ளத்தாக்கு நீரூற்றாய் மாறி மலைகள் குளங்களை நிரப்ப நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆசீர்வாதமான மலையினால் அற்புதம் செய்து உயர்த்து கரப்பட இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரின் பள்ளத்தாக்கை மாற்றி அதை நீரூற்றாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குளங்களை மலையினால் நிரப்பி ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.